காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐம்பத்தி ஆறு குறையும் குறைக்கு சமாதானமும் இந்த ஏற்பாட்டிலே ஒரு குறை தோன்றலாம் எல்லா வேட்பாளரும் ஜன ஆதரவு பெற்றவர்கள்தான் என்றாலும் இப்படிப்பட்ட பல வேட்பாளர்களில் மற்றவர்களை விட அதிக ஆதரவு பெற்றவனே எலெக்ட் ஆக வேண்டுமென்று இல்லாமல் அவனை விட குறைச்சல் ஆதரவு பெற்றவன் எலெக்ட் ஆகவும் இடம் இருந்திருக்கிறதே என்ற குறை தோன்றலாம் குழந்தை ஓலையை எடுப்பதில் இப்படி நடக்க இடம் உண்டுதான் ஆனால் தற்போதும் கூட மெஜாரிட்டி ஓட்டர்களின் ஆதரவை பெறாமல் முப்பது முப்பத்தி ஐந்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினவன் தேர்தல் பெற இடம் இருக்கிறதானே செய்கிறது எதிலுமே இப்படி ஏதாவது வீக் பாயிண்ட் இராமல் போகாது ஆனால் இப்போது எலெக்ட் ஆகிறவர்களில் மெஜாரிட்டி பெற்றே ஜெயித்தவர்கள் கூட உத்தமராகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு தேர்தல் விதிகளில் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருக்க அப்போதோ ஓலைகளில் பெயர் போடப்பட்ட எல்லாரும் உத்தமர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானமாக விதி இருந்ததை கவனிக்க வேண்டும் எனவே பாப்புலாரிட்டியில் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் எந்த வேட்பாளருமே நிர்வாக திறமையும் தூய்மையும் உள்ள உத்தமமான நபர்தான் என்பதால் இந்த அம்சம் ஒரு பெரிய குறையாக நினைக்கப்படுவதற்கு இல்லை மத்தியஸ்தர்களையும் நம்பிமார்களையும் கொண்டு ஒரு குடும்பின் யோகியதா அம்சம் பெற்ற வேட்பாளர்களுக்குள் யார் பாப்புலாரிட்டியில் முதல்வர் என்று அறிந்து அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுப்பதற்கு தாராளமாக வசதி இருந்தும் வேண்டுமென்றேதான் அப்படி செய்யவில்லையோ என்று கூட தோன்றுகிறது இந்த முறையில் விளைவான மெஜாரிட்டி மைனாரிட்டி மனோபேதமும் துவேஷமும் ஏற்பட இடம் கொடாமல் எல்லோருக்கும் பொதுவாக ஏகோபித்த உணர்ச்சியோடு காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற உசந்த அபிப்பிராயத்தில்தான் ஜன ஆதரவின் ஏற்ற இறக்கங்களை கணிக்காமல் குழந்தையை விட்டு ஓட்டெடுப்பு நடத்தியிருப்பார்களோ என்று தோன்றுகிறது நவீன கணித சாஸ்திரத்திலும் திட்டவட்டமாக இல்லாமல் ஒரு உத்தேசத்தில் செய்வதே சரியானதாகவும் அமைந்து விடுவதாக ஒன்று சொல்கிறார்கள் இதை ப்ராபபிலிட்டி டெஸ்ட் ஹேஷ்ய பரீட்சை என்கிறார்கள் பகவானின் உத்தேசம்தான் குழந்தை மூலம் வருகிறது என்று மனசார நம்பி ஒரு தேர்தலை நடத்துகிற போது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அதிகமான பகுஜன ஆதரவு பெற்றவராய் இருப்பார் என்ற ப்ராபபிலிட்டி பலமாகவே இருப்பதாக கொள்ளலாம் எத்தனை நல்ல ஏற்பாடானாலும் எதிலேயும் ஏதாவது குறை இல்லாமல் இருக்காது இதெல்லாமே முடிவிலே மாயா பிரபஞ்ச சமாச்சாரங்கள் தானே அதனாலே எங்கேயாவது கொஞ்சம் அபூர்ணமாக மூழியாக ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை என்னும்படியாகத்தான் இந்த லோக நடப்பு எதுவுமே இருக்கும் அப்படி இந்த உத்தரமேரூர் தேர்தல் முறையிலும் சில இருக்கலாம் உதாரணமாக எழுபது என்பதுக்கு மேலே வயசு போயும் நல்ல கூர் அறிவோடு ஆலோசனை சொல்லக்கூடிய சிலரை நாம் தற்போது பார்க்கிறோமே இப்படிப்பட்டவர்களை ஏஜ் லிமிட் விதியினால் ஒதுக்கி வைப்பது சரியா என்று கேட்கலாம் இதே மாதிரி ஒரு மெம்பரின் ஆத்ம பந்துக்களுக்கு இடமில்லை என்பதை பார்க்கும்போது நிரம்ப யோகியதா அம்சங்களோடு மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் இருந்திருக்கிறார்களே அப்பா பிள்ளை என்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் ஒரே சமயத்திலோ அடுத்தடுத்தோ சபையில் அங்கம் வகிக்கப்படாது என்று பண்ணலாமா என்று தோன்றலாம் இப்படியே விட்டல்பாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் இருந்திருக்கிறார்கள் இப்போது முதலியார் பிரதர்ஸ் ராமசுவாமி முதலியாரும் சுவாமி முதலியாரும் இருக்கிறார்கள் ராமசுவாமி முதலியாரும் லக்ஷ்மண சுவாமி முதலியாரும் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உறவு முறையை கொண்டு தேச நலனுக்கு மாறாக சுயநலமாக எதுவும் பண்ணிக்கொள்வார்கள் என்று நினைப்பது சரியில்லைதான் ஆனாலும் உள்ளூர் சபைக்கும் மத்திய மாகாண சட்டசபைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம் மறப்பதற்கில்லை உள்ளூரில் மெம்பர்கள் எல்லாரும் நன்றாக தெரிந்தவர்களாக இருப்பதாலும் அது ஸ்மால் ஸ்கேல் நிர்வாகமானதாலும் எல்லாரையும் சரி அவர்கள் வாயையும் கட்டி அநேக தப்பு தண்டாக்களை மூடி மறைத்துவிட முடியும் பெரிய பரப்பளவை பொறுத்ததாகவும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கே கண்குத்திப்பாம்பாக காத்துக்கொண்டிருக்கும் அநேக எதிர்க்கட்சிக்காரர்களை கொண்டதாகவும் உள்ள சட்டசபைகளில் இத்தனை சுலபமாக தப்பு பண்ணிவிட்டு அதை சமாளித்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது அதனாலேதான் உள்ளூர் நிர்வாகத்துக்கு விதிகள் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் கேர்ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு பாராட்டத்தான் வேண்டும் சில நல்லதுகள் நடக்க முடியாமல் போனாலும் போகட்டும் ஆனால் ஒரு தப்பு கூட நடப்பதற்கு இடம் தந்துவிடப்படாது என்பதாக நிர்வாக தூய்மையில் அப்படி ஒரு விசேஷ ஈடுபாடு காட்டி அதற்காக நல்லது சிலதை தியாகமும் பண்ணினார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது குடும்ப உறவு தேசக் தேசக்ஷேமத்துக்கு மாறாகவும் ஒருத்தரை செய்ய தூண்டக்கூடும் என்பது நூறில் ஆயிரத்தில் ஒருத்தரை தவிர மற்றவர்களுக்கு பொருந்தக்கூடியதே இதை கவனித்தால் மேற்சொன்ன ஷரத்து நேர்மையான ஆட்சிக்கு முதுகெலும்பு போல தெரிகிறது ஆனாலும் விதிவிலக்கான பெரிய யோகியசாலிகளும் இருக்கிறார்களே என்றும் தெரிகிறது ஒன்று வேண்டுமானால் யோசித்துப் பார்க்கலாம் எழுபதை தாண்டியவர்களை கொண்டு அட்வைசரி கவுன்சில் அமைக்கலாம் என்றார் போல மொத்த நிர்வாகத்துக்குமே இன்னொன்று அமைக்கலாம் நேராக மந்திரி பதவி அதிகாரிகள் மேல் கட்டுப்பாடு தன் துறை சம்பந்தப்பட்ட ஜனங்களுடன் நேர் தொடர்பு என்று இல்லாமல் ஆனாலும் ராஜாங்கம் ரொம்பவும் மதிப்பு தந்து கவனித்து அமல் நடத்துகிற அளவுக்கு சக்தியுள்ள ஆலோசனைகள் தரும் ஒரு சக்தி வாய்ந்த கவுன்சில் அமைக்கலாம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில் அப்பா பிள்ளை அண்ணா தம்பி அகமுடையான் பெண்டாட்டி என்று உறவுக்காரர்கள் இருந்தால் இவர்களில் ஒருத்தர் மட்டுமே நேராக அதிகார அத்தாரிட்டி ஸ்தானத்துக்கு வரலாம் என்றும் மற்றவர் ஆலோசனை கவுன்சிலில் இடம்பெறலாம் என்றும் ஏற்பாடு பண்ணலாம் ஏதோ இப்போது என் மனசிலே தோன்றுவதை சொன்னேன் நல்ல அரசியல் அறிவு உள்ளவர்கள் ஆற அமர யோசித்து முடிவு காண வேண்டிய விஷயம் சோழர் காலத்தில் உறவு பாசம் ஊர் நலனை பாதிக்க விடப்படாது என்பதை கவனித்ததே நமக்கு முக்கியம் இப்படி அவர்களுடைய உசந்த உத்தேசத்தை வைத்து விதிகளை பார்த்தால் குறைகள் தெரியாது அவற்றை நாம் இப்போது அப்படியே அடாப்ட் பண்ணி நடக்கத்தான் வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனாலும் அவற்றில் இருக்கிற அடிப்படை உண்மைகளை நாம் நிச்சயம் கவனித்து அவற்றை சமய சந்தர்ப்பங்களை பொறுத்தும் தேச கால வர்த்தமானங்களை ஒட்டியும் எப்படி கொஞ்சம் மாற்றி அடாப்ட் பண்ணிக்கொள்ளலாமோ கொள்ளலாமோ அப்படி பண்ணினாலே நாட்டுக்கு நல்லது என்று காட்டத்தான் இத்தனை சொல்வதும் அப்படியே எங்கேயாவது ஏதாவது கொஞ்சம் குறை இருந்தாலும் மொத்தத்தில் உத்தரமேரூர் சாசனத்தை நினைக்கிறபோது அந்த தேர்தல் முறையால் தேசத்துக்கு எத்தனை லஞ்சமும் பொய்யும் கட்சிவாதமும் கட்சி பத்திரிகைகளின் சாகசங்களும் முடிவிலே ஏமாற்றமும் ஹிம்சையும் மிச்சம் என்பதை எண்ணி திருப்தியே ஏற்படுகிறது